ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஎன்எஃப். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் கோட் விளையாடுப்போம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து டாப் ட்ரீமெண்ட் பண்டில் எல்லோ அதுவும் எல்லோ பண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இந்த மேட்ச்சில் வச்சு செஞ்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ இதில் பார்க்க போகிறோம். நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சரி வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஜமுடு கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? இவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லோ கலர் டாப் கிரிமினல் பண்டில். இவன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்குவாட்ல டாப் கிரிமினல் பண்டில் வச்சிருந்தா மற்றவங்க யாரும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கல. ஸோ இவன் பேர் என்ன கேட்டிங்கன்னா வந்து டுக்கான்னு வச்சு. இவன் பேர் பார்த்தீங்கன்னா டுக்கா. இவனை பார்த்தோம், இன்ஸ்டோப் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவனை வந்து நம்ம விடக்கூடாது, இவனை வச்சு செஞ்சிடணும், இவனை வச்சு செஞ்சுட்டு ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்சுக்குள்ளே வந்தது. ஸோ ஃபஸ்ட்டோட பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் யூஎஸ்பியில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எம் ஃபைனலில் தான் அடித்தோம். டபுள் யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு அதை எடுக்கல. ஸோ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட் மட்டும் வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் வாங்கிச்சு. இதை மட்டும் வாங்கிட்டு அவனை எப்படி இருந்தாலும் கில் எடுத்துடலாம், அவங்க ஸ்குவாட் எதுவும் எடுத்தாலும் முடிச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம், வாங்க வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சப்போர்ட் பண்ணிங்களா தான் நம்ம அடுத்தது வீடியோ போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்ல, ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஏற பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கும் வீடியோ போகிறதுக்கு தோணும். ஸோ வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனா அதுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த விஷயத்தை செய்யறதுக்கு தோணாது. ஸோ அதுக்காக தான் இந்த அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸோட வியூஸோ கொஞ்சம் அதிகம் வர வர தான் நமக்கும் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் எழுப்பி ஒரு கில் பண்ணிட்டாங்க. சரி நம்ம வந்து எல்லாம் அங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இந்த பக்கம் போகலாம் அப்படின் போனோம். கரெக்டாக தான் இந்த பக்கம் ஒரு நாக்கு அடிச்சிட்டானுங்க. ஸோ மொத்தமாக இந்த பக்கமும் ஒரு கொலாபரேஷன், அந்த பக்கம் ஒரு கொலாபரேஷன், மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கில். இன்னொருத்தரும் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஒருத்த மட்டும்தான் என்ன பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். ஸோ என்ன சொல்ல, இந்த டாப் க்ரூம் இந்த இடத்துல போட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்டென் வச்சுருக்காங்க, இது வந்து ஆஃபர் ஓட்டு எம்டென் ஓட்டு ஃப்ரீடன்ட் ஆயா டபுள் இது. சரி நம்ம வந்து இவனை அழுதி இவனை கிள்ள எடுத்து அப்படி இவனை கிள்ள எடுக்கல. அவனை வந்து அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. க்ளோவல் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு உழுந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டேன் கரெக்டாக, அவனுக்கு உழுந்துருச்சு. நான் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கீழே எழுத்துருக்கணும். நான் மேலே வச்சு போட்டதால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உழுந்துருச்சு. ஸோ தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவரில் இந்த ரவுண்டு என்ன கண்ணு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எம் ஒன் டபுள் எச் கீழே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. இதை எடுத்து அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கும். இந்த மேட்ச் எதில் கனெக்ட் ஆனுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் கோட் ரேங்க்கில் வந்து ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் ரேங்க் ஃபஸ்ட் நாள் வந்து ரேங்க் புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு டீம் நிறைய டீம் பார்த்தீங்கன்னா லெவல் ஹையஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் வருவானுங்க. அப்புறம் யூடியூபர்ஸ் ஒரு சில யூடியூபர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ரேங்க் புஷ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சான்சஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அமையும். ஸோ நாங்களும் அப்படி புஷ் பண்ணும்போது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்குவாடும் நிறையா ஸ்குவாட் வந்துச்சு. ஸோ அதில் பெஸ்ட்டான ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிரிமினல் பண்டில். ஏன்னா அது இதெல்லாம் இந்த பண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேரான பண்டில் தான். இதே நீங்கள் மற்ற நேரத்தில் போய் கிளாஸ் கோட் ரேங்க் விளையாடும்போது பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வந்து வரவே மாட்டாங்க. இவங்களுக்கான சான்ஸ் நேரம் எதுவும் கிடையாது, வந்து ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நேடு போட்டு நாக் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல டாப் கிரிமினல் வந்து டீம் மேட்ச்லாம் போட்டு தட்டிருக்காங்க. எல்லோரும் எல்லாத்துக்கும் மற்றவங்களாம் நோக்கம் கிடையாது, இவன் மட்டும்தான் நோக்கம். ஸோ இவனை போட்டு தள்ளிடுங்க, இவனை தான் ஃபஸ்ட் புஷ் பண்ண கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் எம் அழுத்தி பிடிச்சிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சார்ட்டில் போட்டு அழுத்தி பிடிச்சி அவனை வந்து கில் எடுத்தாச்சு. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வின் பண்ணியாச்சும். மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்ட் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஆக மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவன் எங்கேயில வந்து டெத் ஆகவில்லை. அவன் வந்து எங்கேயில டெத் ஆகிறான் அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்க டீமில் அவங்க ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா அவன் இருக்கக்கூடாது, அவனை போட்டு தள்ளிடுறோம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை விட்டக்கூடாது. நமக்கு எய்மே பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஸோ அந்த மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவனை ஒருத்தனே தான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணியிருந்தோம். அவனை ஒருத்த மட்டும் நம்ம விட்டக்கூடாது, மற்ற எவனை நடத்த வந்து அவனை முக்கியல, அவனை மட்டும் நம்ம விட்டக்கூடாது. அது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் மட்டும்தான் இருந்தது என்கிட்ட, வேறு எந்த பிளானும் கிடையாது. சரி நாங்களும் அதே மாதிரி செப்பரேட்டாக இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் கொஞ்சம் பிளான் பண்ணி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டுருந்தோம். அந்த பக்கம் பார்த்தா நம்மளும் டக்கு டக்குன்னு ஏறிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏறிட்டு என் கூட இருந்தால் இன்னொருத்தரும் வந்துட்டேன் அந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் ஃபைட் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் எவனாவது இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபைட் போயிடுச்சு. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு கில் நான் ரெண்டு டபுள் நாக் பண்ணிட்டாங்க. சரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிரிமினல் பார்த்தீங்கன்னா டக்குனு செத்துருப்பான். ஸோ எங்களோட முழு டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா அவன் மட்டும்தான் அவங்க ஸ்குவாட் இருக்கிற மாதிரி யாரும் இல்லை, அங்கே பாருங்கள் அவன் நாக்காக இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் ஒரு தப்பு மிஸ்டேக் ஆகிட்டோம். என்ன கேட்டிங்கன்னா வந்து முன்னாடி கிரனேடில் வந்து மாட்டிக்கிறோம், ஃபுல் ஸ்குவாட் பார்த்தா கிரனேடில் மாட்டாச்சு.
ஸோ அப்போ பார்த்தா அப்போ நம்ம அப்போ அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. ரெண்டு பேர் உருவாட்டுறாங்க, ரெண்டு பேர் வந்து இவனை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டுக்கு ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு வந்து வச்சு வாங்க வந்து அடுத்த மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்ஸ் கொஞ்சம் ரேஞ்ச் தேவையான கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்பி பாட்டி எடுத்துகிட்டு எம்பி பாட்டி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இது பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எம்டனில் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான அட்டாக் பண்ணுறதுக்கு வராது. ஸோ அழுத்தி பிடிக்க வராது, அழுத்தி பிடிக்க வராதுன்ற எம்டன் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் கிடைக்காது அப்படிங்கிறனால நம்ம வந்து டபுள் தட் எடுத்தாச்சு. டபுள் தட் எடுத்துகிட்டு இங்கே எம்பி பாட்டி இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கரெக்டாக விளாட வரும் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுமே எடுத்தாச்சு. இது ரெண்டு எடுத்துகிட்டு சரி அவனுக்கு வந்து முடிச்சிடணும் ஸ்குவாடை முடிச்சுட்டு நம்ம ஒரு எமோட்லாம் போடலாம் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எமோட் போகிறதுக்கான சான்சஸ் டைமே கிடைக்கல. ஒன்றும் அவனுக்கு டக்கு டக்குன்னு ஏறி வந்து அடிச்சிடறாங்க, இல்லைன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஏறி அடிக்கிறான சான்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஃபினிஷ் பண்ணிட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா எமௌண்ட் போட முடியும். நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறோம், அவனுக்கு எந்த பக்கம் வரானுங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் அந்த பக்கம் போய் தாக்கி தாய் பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஸ்டேட்டு அந்த இதுகிட்ட நின்ட்டானுங்க. ஸோ அந்த மேலே உச்சியில் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அவனு ஸ்குவாட் ஃபுல்லாக வந்து உங்கள் தொண்டை பாருங்கள் உங்கள் தொண்டை அவன் பார்க்கவேன் நான். ஸோ இவன் மாதிரி வந்து ஊக்காங் இந்த மாதிரி ராக ரசர் பட்டில் மாதிரி வச்சிருக்கான். ஸோ இந்த இன்குபேட்டர் காசு மேலே கொண்ட பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் கொண்டு வச்சிருக்கான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து போட்டாங்க. ஸோ இவன் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் த்ரீ விசஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு கவுண்ட் மட்டும்தான் இருக்குது. பாப்போம் என்ன பண்ணுறானுங்க இவனுக்கு. மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அவனுங்க போட்டு தள்ளுறாங்களா இல்லை நம்ம ஆளுங்க சாகுறாங்களா அப்படிங்கிறது வந்து விரைவில் பார்க்கலாம். அவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எஜ்ஜில் தான் இருக்கானுங்க. மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த மேலே தான் இருக்கானுங்க. ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா அது மேலே கிட்ட வந்துட்டான். இவன் மாதிரி இவனையும் போட்டு அடிச்சு எடுத்துட்டான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டூ சிஸ் த்ரீ சிஸ் டூ மட்டும்தான். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி வெளியிடலாம். ஸோ பார்த்தா டூ சிஸ் டூ நிலைமைங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யூஎம்பியில் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இவன் பார்த்தீங்கன்னா இங்கே மெடிக்கல் போட்டுருக்கிறான் அந்த எனிமி. நானும் கதறட்டி வேற ஏற ஏறா அவன் மெடிக்கல் தானே போகிறான் டக்குன்னு ஏற டக்குன்னு ஏறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஃபுல்லாகவே சொன்னால் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஆளுங்க வந்து ஏறவே இல்லை, லாங் ரேஞ்சிலேருந்து கவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி நம்ம முக்கியம் அந்த டாப் இன்னும் இவனும் அந்த டாப் கிரிமினல் மண்டலும் இருக்கானுங்க. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது பார்ப்போம். அந்த டாப் கிரிமினல் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு செத்துட்டான். கடைசி மூணு ரவுண்டு பார்த்தீங்கன்னா டக்குனு செத்துட்டான். ஆனால் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கான். சரி பார்த்தீங்க கடைசியில் அவன் தான் வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ஃபுல்லாக க்ளோவால் போட்டு ஏறிட்டான். க்ளோவால் போட்டுட்டான் வாங்க ஊக்கம் போட்டுக்க மாதிரி டாப் கிரிமினல் மேம் டாப்பில் பாருங்கள் ஊக்கம் போட்டுருக்கேன். ஸோ இங்கே ஒரு நாக் பண்ணிட்டாங்க நம்மளால் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ போட்டால் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செம்மையான டி. ஸோ ஒன் இஸ் ஒன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டாப் மேலே ஏறிட்டான். ஸோ இவன் இவன் பேர் பாருங்கள் டுக்கா லெவல் பார்த்தீங்கன்னா 69. ஸோ இந்த மாதிரி லெவலில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் புஷ் பண்ணும்போது அப்போ தான் வருவானுங்க. மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா எவனும் வரவே மாட்டான். நீங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேங்க் போஸ்ட் ரேங்க் சீசன்லாம் முடிஞ்சக்கப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸ் போகிறாங்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாதம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களாம் எவனும் வரமாட்டானுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க ஹையஸ்ட் பொசிஷனில் போயிடும் டக்குனு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு போயிடுவானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் வந்து நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. ஏதோ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா லெவல் 60 லெவல் 70 சாரி லெவல் 70 அந்த மாதிரி ஆளுங்க வருவானுங்க. ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நானே ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவனும் இந்த மாதிரி ஆளுங்களாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். நம்ம வந்து டாப் கிரிமினல் கூட விளாண்டுருக்கோம், ஆப்போசிட் டீம் அவனுக்கு கூட விளாண்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம் யார் இந்த மேட்சில் ஜெயிக்கிறா இந்த மேட்சில் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து இந்த பக்கம் சுற்றிட்டு போய் மேலே ஏறி அவங்களை அட்டாக் பண்ணிடலாம் அவங்க பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். என் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் வந்து கவர் கொடுக்க வந்துட்டுருக்கான். சரி நானும் பார்க்குறேன் எங்கடா வரானுங்க எந்த பக்கம் வரானு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். சரி இங்கிருந்து பார்க்கலாம் பார்த்தா கரெக்டாக அவங்க வந்து கீழே ஃபைட் போயிட்டு இருக்கு. சரி நம்ம பார்த்தா வேக வேகமாக கீழே ஓட அப்படின்னு சொல்லி போனால் கேட்டால் மேலே வந்து டாப் ஸ்கீமில் இல்லை நம்ம பார்த்தா நமக்கு அவன் எய்மி ஒருத்த மட்டும் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா 3-3 அப்படிங்கிற ஒருத்தன் நேக் பண்ணிட்டாங்க. 3-2 அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. சரி வந்து இந்த ரெண்டு ஜட்ஜர்லாம் போர்டு என்ன ஒரே ஒருத்தம் தான் இருக்கான். ஸோ 3-1 இந்த மேட்ச் இருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஜட்ஜர் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறி அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பார்த்தா மேலே இந்த பக்கம் பேக்ஸ் மேடம் நடிச்சிட்டு இருந்தான். சரி நம்ம டக்கு டக்கு மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சு பிடிச்சாச்சு. இப்போ பார்த்தா கரெக்டாக இது அவளை இந்த இடத்துல நான் வந்து என்னை நாக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். இல்லை 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 சாரி அவன் வந்து கில் எடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா அடிச்சு கில் எடுத்துருக்காங்க. இன்னொரு அடி வாங்கி தான் என்ட்டை செத்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்து ஸோ 3-3 அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துருக்கேன். ஏன்னா அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா லெவல் 70 பிளேயர்லாம் இருக்கும், இன்னொருத்தவங்களாம் இருக்கும் லெவல் 65 மேலாம் இருக்கும். ஸோ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து எப்படி சொல்ல ஆவரேஜ் தான் லெவல் 60, 62, 61, 62 61, 62 அந்த மாதிரி லெவல் பிளேயர் தான். ஸோ அவங்க டீம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 69, லெவல் 70 எல்லாம் அப்படிதான் இருக்காங்க.
ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே இந்த மூணு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேணால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கான், நான் விளையாடும் போது தான் தெரியும் அதோட வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு விளையாடணும். ஸோ இல்லை நம்ம டக்கு டக்குன்னு தோற்றுரும். ஸோ பாயிண்ட்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ நாங்கள் ஏறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடு ஆளுங்க வந்துட்டாங்க. சரிடா நம்ம நாலு பேர் நாலு சைடு இருந்து கீழே ஒருத்தர் கவர் கொடுத்து சொல்லிட்டு கட்டப்பா கீழே ஒருத்தர் ஒருத்தர் ஊக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு ரிவைவ் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து க்ளூவால் போட்டுருவோம். இந்த க்ளூவால் தான் பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேடு போட்டுருவோம். நான் யோசிக்க கூட கொஞ்சம் கூட சரி நம்ம க்ளூவால் போட்டு மடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி பண்ணால் கட்டப்பா இந்த உள்ளாரே கட்ட பார்த்தீங்கன்னா நேடு போட்டுருவோம். சரி ஒரு நேடு வரல, சரி நம்ம எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கட்டப்பா இந்த நேடு பார்த்தா உள்ளே எனக்கு கட்ட உள்ளே போயிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டிஃபீட் ஆகிட்டேன். சரி வந்து ரிவைவ் பண்ண வரும்போது இந்த இடத்துல பார்த்தா இவனு கட்டா ரிவைவ் பண்ண வந்தால் கட்ட கீழே குதிச்சிட்டான், தெரியாமல் கீழே குதிச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல பண்ண மிஸ்டேக் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிருக்கும். ஸோ என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள், நம்ம இந்த ரவுண்டு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நானும் க்ளூவாலும் போட்டு இந்த இதெல்லாம் போட்டலாம் இது ஸ்மோக்லாம் போட்டு ரிவைவ் மெடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஏறும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்னை கில் எடுத்துனா நேடு போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்னை நேடு போட்டு முடிச்சிட்டானுங்க. ஸோ எங்கள் டீம் மட்டும் இன்னொருத்தன் வந்து நேரிலே நாக் ஆகிட்டான் என் பக்கத்தில் இருந்தேன். ஸோ மொத்தம் அவங்க டீம்ல மூணு பேர் எங்கள் டீம்ல ரெண்டே பேர் தான். ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரிஸ்க்கான ஒரு ரவுண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொனால்டோ வேறு போட்டாங்க, இந்த மாதிரி எம்ஜிஎஸ் அழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ போட்டு எம்பிவியில் அழிச்சு பிடிச்சிட்டான். ஸோ மொத்தம் எங்கள் டீமில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா மூணு பேர். ஸோ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், டஃப் சுச்சுவேஷன். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தாக்கு பிடிச்சி மூணு ரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம போட்டே ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சளவு சப்போஸ் நாங்கள் வந்து தோற்று மேட்சில் தோற்றுட்டோம். ஸோ தோற்றுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தோம். ஸோ அந்த ஒரு காரணத்தை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்களும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தாலும் நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சாங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும் தோணுச்சுன்னா முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ டாட்டா, பை பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1:1 பார்த்தீங்கன்னா நாளைக்கான வீடியோ வரும். ஸோ தேங்க்யூ டாட்டா, பை பை கைஸ், தேங்க்யூ டு ஆல்.